ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துருக்க கம்பெனி வண்டி தான் சேல்ஸுக்கு இருக்குது. 1997 மேக் மாடல் கம்பெனி வண்டி. பார்த்துட்டிங்கன்னா எஃப்சி வந்து 2028 வரைக்கும் இருக்குது. டேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது, ஜூலை வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 2024 அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் இருக்குது. பியூசி 2023 இதுலேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் இருக்குது. பியூசி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு வண்டி பார்த்துங்க. இதுதான் வந்துட்டு இந்த வண்டியோட ஸ்டேட்டஸ். நம்பர் ஆஃப் ஓனர் வந்து 3 ஓனர் இந்த வண்டிக்கு. கைஸ், நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தென் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டீசல் புல்லட் ஓரியண்டடாக, ரீஸ்டோரேஷன், குரூப் ரைடு, சோலோ ரைடு, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்துச்சு சேல்ஸுக்கு. இந்த வண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரைட் சைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைட் வியூ, பேக் சைடு வியூ, TN33H4209 இதான் வண்டியோட நம்பரு. பேக் டயர் பார்த்துட்டிங்கன்னா லெஸ் தென் 50% இருக்குது. வண்டி செக் பண்ணிட்டேன், சேஸ்லலாம் எந்த ஒரு வெல்டிங் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. சேஸ் வெல்டிங்கில் எதுவும் இல்லை. கிளச் சைடு பாருங்கள், இன்ஜின் சைடு பாருங்கள், இன்ஜின் சைடில் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை, நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் சைடு எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 70% கண்டிஷன் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எப்படிங்கிட்டு. இந்த வண்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பேட்ரி ஸ்டார்டிங்கில் நல்லா அடிக்கும், பிரச்சனை இல்லை. நான் ரன்னிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி இன்ஜின் நாய்ஸே இல்லை, இன்ஜின் நாய்ஸே இல்லைங்க, எக்ஸாஸ்ட் நாய்ஸ் மட்டும்தான் வருது. கேம் நாய்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்ஜின் வந்துட்டு சுத்தமாக நாய்ஸ் இல்லைங்க. ஓகே, அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சின்னதாக ஒரு ரைட் போயிட்டு உங்களுக்கு இது ப்ரைஸ் செக்மெண்ட் வந்துட்டு சொல்லிடுறேன் என்ன ஏதுன்ட்டு. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் இல்லைங்க, எக்ஸாஸ்ட் நாய்ஸாக சவுண்டு வருது. ஸ்
ஸ்பீடாமீட்டர் லைன்னு செக் பண்ணோம், வண்டி வந்து ஓட்டுறது நல்லா தான் இருக்கு, வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு கிடையாது. வண்டி சுயமா ஸ்மூத்தா இருக்குங்க, வண்டி வைப்ரேஷன் இல்ல, கைய விட்டுட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஒரு 50ல கை விட்டுருப்பேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. அதாவது வைப்ரேஷனா சுத்தமா ஃபீல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு வண்டி. இந்த நாய்ஸ் எல்லாம் பிக்கப்லாம் நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு 60 போகும் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பேக்கு பேக் பேக்கு எல்லாமே கண்டிஷனா இருக்கு. பேட்டரி மட்டும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டா போதும், ஹார்ன்லாம் நல்லா அடிக்கும். ஸ்டாண்டிங்ல ஹார்ன் அடிக்கல, பட் வந்து ரன்னிங்ல பாருங்க கட் அவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி எப்படி ஒரு 60 போகும் நினைக்கிறேன். ஸ்பீடெல்லாம் சரியாக நல்லா போகுதுங்க. மைலேஜ் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 70 தாராளமாக தருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கியர் ஷிஃப்ட் பண்ணுறது டவுன் பண்ணுறது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டியில். வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வண்டியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் வண்டி வந்து டக்குனு மூவ் ஆகிடும். இப்போ சேல்ஸ் ஆட் போட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் போட்டுடுறாங்க திடீர்னு, இல்லை டக்குனு ஒரு 1 hour 2 hoursலேயே வந்துட்டு வண்டி அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிடுறாங்க, எல்லாம் சோல்டு ஆகிடுது. இதில் 5 உங்களுக்கு எஃப்சி வந்து இருக்குது. 2028 தான் கடைசி நீ எஃப்சி பண்ண வேண்டியது. ஓகே, அப்படியே திரும்பிக்கலாம். ஸ்லோ ஸ்பீடு இது எல்லாமே நல்லா ஓடுது. கீரை டவுன் பண்ணியிருக்கேன், கீரெலாம் அருமையாக இருக்குங்க. அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக டவுன் பண்ணால் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. டிக்கெட்ரஸில் எரியுது கொஞ்சம், வண்டி ஓட விட்டு அதுக்கப்புறம் இதானா எல்லாமே ஒயரிங்லாம் எல்லாமே எடுக்குது. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவில் எதுவும் பணத்தில் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி. உங்கள் விருப்பம் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். சர்வீஸ் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 3000 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டி எடுத்தீங்கன்னா செலவெல்லாம் எதுவும் பணத்தை இல்லை. ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான் உங்களுக்கு இதில் வேலையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கிறாங்க லக்கு தான் சொல்லுவேன், ஏன்னா வண்டி நல்லா இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வண்டி எடுக்கிறவங்க லக்கு தான், வண்டி வந்து சூப்பராக இருக்குது. வண்டி வந்துட்டு ஹேண்டிலிங்லாம் பக்காவாக இருக்குங்க. இந்த சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது, ஃபோர்க் செட்டு நல்லா இருக்குது. வண்டி பிடிச்சா பிரேக் பிடிச்சா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா நச்சனுக்கு ஆக்சன்லாம் நல்லா இருக்குது, ஃபோர்க் ஆக்சன்லாம் நல்லா இருக்குது, பேக் சைட் சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குது. சாயில் அந்த வண்டி ஒரு 75-85 வந்துட்டு ஸ்பீடு போகும். பேரிங் டைப் ஆர்டர் பண்ணியிருக்காங்க,
வண்டி வந்து எங்கேயுமே இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா கோபியில் வந்து கம்பெனி வண்டி வந்துட்டு நாங்கள் நிறைய பக்கம் தடவிட்டோம், அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. வண்டி வந்து நல்லா இருக்குது, கண்டிஷனாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியோட இருக்குது இந்த வண்டி. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்குறதுக்கு லக்கு தான் இந்த வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்களா 1,05,000 வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. நீங்கள் இதில் வந்துட்டு பேட்ரி மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டா போதும், மற்றதெல்லாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எதுவுமே மாற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த வண்டியில், எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனு, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி, பார்த்துக்குங்க. இன்ஜின் சைடு, கிளச் சைடு எல்லாமே இருந்து ஒரு ஆயில் லீக்கேஜ் கிடையாது. ஃப்ரேம் கட்டு இது எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், ஃப்ரேம் எதுவுமே வந்துட்டு டேமேஜ் எதுவும் கிடையாது. வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது, இன்ஜினு நல்லா, ஹீல்ஸ் ரைடு இது எல்லாமே நல்லாவே செட் ஆகும் இந்த வண்டி, அந்த அளவுக்கு இன்ஜின் பவர் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நார்மல் வீல் தான் இருக்குது, ஸ்போக்ஸ் வீல் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு எதுவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா செலவெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஃபைனலாக ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,05,000 வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு நெகோசியபிள் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பேசி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.